நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அது பலப்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ள சந்ததிகளாக ஆசீர்வாதத்தின் ஜனங்களாக தேவனுக்கு உகந்த சாட்சியின் ஜனங்களாக நம்மெல்லாம் மாற்றவே அது பிரியமுள்ளதாக இருக்கிறது. ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் இத்தனை வாக்குத்தத்தமுள்ள ஒரு சத்தியத்தை குடும்ப பிள்ளைகளுக்கென்று குடும்ப உறவுகளுக்கென்று தேவனாகிய கடவுள் கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அல்லவா? ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஆசீர்வதித்த தேவன் அவர்கள் கற்பத்தின் கனியான பிள்ளைகளை தேவனே கொடுக்கிறார். ஆகவேதான் வேதம் போதிக்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பரிசு ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அனுதினமும் கொடுத்த தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் தேவனே என்னுடையவர்கள் அல்ல, எங்களுடையவர்கள் அல்ல, உம்முடையவர்கள். உமது கையில் இந்த பிள்ளைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். நீரே இந்த பிள்ளைகளோடு பேசும், நீரே இந்த பிள்ளைகளுக்கு வழி நடத்தும், நீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீரே இந்த பிள்ளைகளுடைய தேவன், நீரே இந்த பிள்ளைகளுக்கு என்றென்றும் ஆண்டவர் பாதுகாப்பாயிரும், ஜெயிக்க வைக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்றைக்கு உலகில் இருக்கிற பல விதமான அநீதிகள், கேடுபாடுகள், எவ்வளோ அசுத்தங்கள் வாட்ஸ்அப் வழியாக, இன்னும் பல இன்டர்நெட் வழியாக பிள்ளைகளை தாக்கக்கூடிய எத்தனை அசுத்தமான கிரியைகள் எல்லாம் பூமியில் இருக்கத்தான் செய்கிறது. உண்மைதான். ஆனால் தேவன் மகத்துவமானவர். உன் பிள்ளைகளுக்கு நான் போதிப்பேன், உன் பிள்ளைகளை நான் நடத்துவேன், உன் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் சமாதானம் பெரிதா இருக்கும் என்றார். அன்றைக்கு சாமுவேலே சாமுவேலே என்று 8 வயது பையனான சாமுவேல் இடத்துல ஒரு தேசத்தின் செய்தியை தேவன் கொடுத்தார் அல்லவா? அதுபோல இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறவர். பரிசுத்தாவியானவர் அந்த பிள்ளைகளை நடத்துவார். பிள்ளைகளை பற்றி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய சிறு சிறு தவறுகளுக்காக அதிக கோபப்பட வேண்டாம். மாறாக விசுவாசியுங்கள். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருக்கு யெகோவா ஈரே என்று பெயர். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கல்வாரி மலையில ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, பிள்ளைகளை கொடுத்தவரே, இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற பல விதமான பாவ கலாச்சாரங்களில உம்மை ஆராதிக்கிற கிறிஸ்தவ குடும்பத்து பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்புவிக்கவும் விடுவிக்கவும் ஆண்டவரே அவர்களை நீர் வழி நடத்தவும் சீர்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் பலப்படுத்தவும் உயர்த்தவும் நீர் போதுமானவராயிருக்கிறீர். எங்கள் பிள்ளைகள் எங்களுடையவர்கள் அல்ல, அவர்கள் உம்முடையவர்கள். உலகம் முழுவதும் அல்ல, தேவனே உம்முடைய சபையாரின் பிள்ளைகளை உம்முடைய கையில நாங்கள் தருகிறோம். ஆவியான தேவன் அவர்களோடு பேசுவீராக. அந்த பிள்ளைகளை உன் பக்கம் இழுத்துக்கொள்வீராக. ஜெயமடைய வைப்பீராக. உம் நாமத்தை அவர்கள் என்றென்றும் உயர்த்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.